இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஊசி மாட்ட போகிறோம். இந்த ஊசி உடஞ்சிருக்குது, இந்த ஊசி உடஞ்ச வசம் மாட்ட போகிறோம். இது வந்து பட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் இந்த ஊசி பட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் உருண்டையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, அதே போல் அந்த பக்கம் ஊசியில் ஒரு பக்கம் பட்டையாக இருக்கும். அந்த பட்டைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாக்கா, ஆப்போசிட்டை பார்த்தோம்னா இந்த ஒரு கோடு ஒன்று இருக்கும். பெரிய மிஷினாக இருந்தால் எந்த மிஷின் ஊசை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊசிக்கும் ஒரு கோடு இருக்கும். ஆனால் சின்ன மிஷினுக்கு பட்டையாக இருக்கும், பெரிய மிஷின் ஊசி உருண்டையாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சின்ன மிஷினுக்கு பட்டையாக இருக்குனாக்கா அந்த பட்டை பகுதி மிஷினை பார்த்துருக்கணும். மிஷினை பார்த்துருந்தா இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டு அந்த கோடு இருக்கும். இந்த கோடுனா நூல் வந்து அதில் பதிஞ்சு போகிற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான், இதை மாற்றி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திருப்பி போட்டாலும் திருப்பி போட்டால் தைக்காது, லூப் அடிக்கும், இல்லைனா ஊசி உடஞ்சி போகும், தைக்கே தைக்காது. அதெல்லாம் கரெக்டாக நம்ம அந்த பக்கத்தை வச்சு போடணும். எதாவது எப்படி போட போகிறோம், இதை இதை கழட்டிக்கிறோம். ரொம்ப கையால் கழட்டினா கழட்ட முடியாது, அப்போ சின்ன குரடுது போல நீங்கள் இதுக்காக வாங்கி வச்சுக்கணும். மிஷின் வச்சுருக்கோங்க, இப்போ நான் தயாரிச்சா வச்சுருக்கேன். அது குட்டியாக போட்டிருக்கு, என் பெரிய குரல் குட்டியாக போட்டிருக்கு. சரி, இதை எடுத்து அப்படி லேசாக கழட்டி ரொம்ப அழுத்த கழட்டி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டைட் வைக்கிறங்கிறதுல இதை உடச்சிடுறாங்க. அப்படியே புட்டுக்கும், இதை புட்டுட்டுனாக்கா இதை போட முடியாது, திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை கழட்டும் ஃபுல்லாக கழட்டி மிஷினை ஃபுல்லாக ரிப்பேர் பார்க்கணும். அதெல்லாம் இது வந்து ரொம்ப டைட் வைக்கிறோம், லைட்டாக மிஷினை ஊசை பிடிச்சிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு வந்து. இப்போ இதை கழட்டிக்கிட்டோம் இதை அப்படி கட்ட முடியாது. இதெல்லாம் பண்ணுறோம் நல்லா. இதுக்கு பேர் வந்து நீடில் பார். பார்னா உலக்க, ஊசி உலக்க, அது வந்து நீடில் பார். நீ ஜென்டலாக சொல்கிறோம், இதை வச்சு அந்த பக்கம் வச்சு நல்லா மேலே தூக்கி வந்து பார் வந்து மேலே தூக்கணும்ல, மேலே தூக்கிட்டு இந்த பட்டை வந்து மிஷின் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அப்படி வச்சு டைட் வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன், இதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அந்த இது கோடு நகத்தை வச்சு செக் பண்ணது கரெக்டாக சும், அது டிஸ்டன்ஸ்னாக்க அங்கே அது ஒரு கம்பி போல் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக வச்சு அது முற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அது வந்து அது விட்டு அது எப்போ நமக்கு வந்து சின்னதாக பண்ணுற மாதிரி இருக்குன்னா, சில நேரங்கள் அந்த பார் வந்து இறங்கியிருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதை முற்றாமல் இருக்கணும். ஆமாம், சில நேரத்தில் இந்த பார் என்ன பண்ணுறது, லூஸாக இருக்கும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நெட்டு போட்டு முறுக்கியிருக்கிறாங்களா, அது லூஸாக இருந்தனா கொஞ்சம் என்ன ஊசி குத்தி இந்த பார் மேலே ஏறிடும். அப்போ தான் நம்ம ஊசை லேசாக இறக்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் வழக்கமாக நான் ஊசி முற்றுற மாதிரி போட்டேன், ஆனால் நூல் வாங்கலை தைக்கலன்ட்டு அது ரிப்பேர் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணு, லேசாக இறக்கி போடணும். ரொம்ப இறக்கி போட்டாலும் என்ன பண்ணணும்னாக்கா, கீழே போய் அந்த பாபின் கேஸ் இருக்குல்ல அதில் குத்தி ஊசி தவிர மீண்டும் உடையும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைட் வைக்கல, குரடு டைட் வைக்கல, லேசாக கையால் டைட் வச்சுக்கிட்டேன். டைட் வச்சுக்கிட்டு எனக்கு இடிக்கு ஏதாவது பிரச்சனைக்காக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாபின் கேஸ்லாம் கொடுங்க, பாபின் கேஸில் நூலெல்லாம் கொடுங்க, தைங்க மாட்டுங்க. இப்போது லேசாண்ணா நானே மாட்டேன், நம்பிக்கையாக இதெல்லாம் பண்ணிக்கிறேன். அது வேணால் தைங்க, வாங்க தைச்சு பாருங்கள். We'll be right back.